உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் பால் உணர்வின் மேல் வெற்றியுள்ளவர்களாய் வாழ்வது எப்படி என்றும் திருமண உறவை பற்றியும் பல வேத சத்தியங்களை படித்து வருகிறோம். குடும்ப வாழ்க்கையை பற்றிய திருமறையின் சத்தியங்கள் இவை. திருமறையின் சத்தியத்தின்படி நாம் நடக்கும்பொழுது நம்முடைய கலாச்சாரத்தையோ ஆசாரங்களையோ பாரம்பரியங்களையோ மற்றவர்களின் பழக்க வழக்கங்களையோ பிரதானப்படுத்தாதபடி ஆண்டவரை கனம் பண்ணுவோமானால் நிச்சயமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவுகளிலேயே பெரிய ஈவு குடும்பமாகும், திருமண உறவாகும். ஆகினால் இதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர் விரும்புகிறபடி நம்முடைய குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வு ஆசீர்வாதமாயிருக்க வேண்டும். இதுதான் அவருடைய சித்தம். ஆகினால்தான் இதை அவர் நமக்கு கொடுத்தார். ஆனால் திருமண வாழ்க்கையிலே அவரை நாம் கனம் பண்ணாமல் போகும் பொழுது அவர் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று கொடுத்தது சாபமாய் மாறிவிடும். இது வேதத்தில் அவர் நமக்கு கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை ஆகும். மல்கியா தீர்க்கதரிசியின் நூலிலே 2:2 எடுத்து பாருங்கள். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் சாபமாகின்றன. அவர் ஆசீர்வாதமாக கொடுத்த குடும்ப வாழ்வு சபிக்கப்பட்ட குடும்ப வாழ்வாக மாறிவிட்டதன் காரணம் என்ன? அவரை கனம் பண்ணாமல் போனது, அவருடைய வார்த்தையின்படி நடவாமல் போனது. ஆகினால இப்படிப்பட்ட தவறுதல் இருந்திருக்குமானால் நாம் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். நிச்சயமாக அதை அவர் சரி பண்ணுவார். திருமண உறவை பற்றி படித்து வருகிறோம். 1 Corinthians 7 பல சத்தியங்கள் கொடுக்கப்படுகின்றன. இதிலே முதலாவது சத்தியம், திருமண உறவு கிறிஸ்துவில் உள்ள உறவு. கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவை அடிப்படையாக கொண்ட உறவு, விசுவாச உறவு. இதை பற்றி ஏற்கனவே கவனித்தோம். 2வது சத்தியம், இந்த திருமண உறவு தனிப்பட்ட உறவு. இதற்கு நிகரான உறவு எதுவுமே கிடையாது. மனித உறவுகளிலே மேலான உறவு திருமண உறவு. இதை ஆண்டவர் இவ்விதமாய் நிர்மாணித்திருக்கிறார். 1 Corinthians 7:2 வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும். ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன், ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி என்பது ஆண்டவர் ஏற்படுத்தின நியமமாகும். ஆனால் இந்த நியமத்தை மனிதர் மீறிவிட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலேயே பலர் பல மனைவிகளை கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு பல மனைவிகள், யாக்கோவுக்கு பல மனைவிகள், இவ்விதமாக தாவீதுக்கும் அநேக மனைவிகள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பல மனைவிகளாலே அவர்கள் குடும்பங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிவோம். அவர்கள் அநேக முறை தேவனை துக்கப்படுத்தினதற்கு காரணம் இந்த பல மனைவிகள் என்பதும் வேதத்திலிருந்து தெளிவாகிறது. ஆகினாலே ஒரு மனைவி ஒரு கணவன் என்பதுதான் அவருடைய நீதியாகும். ஆதியாகமம் 2வது எடுத்து பாருங்கள், 24வது. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று கூறுகிறார். ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று கூறுகிறாரே, இதிலிருந்து திட்டவட்டமாக பல தாரங்கள் கொள்வது தவறு என்பது தெரிகிறது. ஒரு கணவன் பல மனைவிமாரை கொள்ளக்கூடாது, ஒரு மனைவி பல கணவன்மாரை கொள்ளக்கூடாது என்பது தெளிவாகிறது. ஆக இந்த உறவு பிரத்யேகமான உறவு. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன். பிரத்யேகமான உறவு, ஒப்பற்ற உறவு, தனிப்பட்ட உறவு. தனிப்பட்ட உறவு என்று கூறும்பொழுது மற்ற உறவுகளுக்கெல்லாம் வாழ்க்கையிலே என்ன இடம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. ஒரு கணவன் ஒரு மனைவியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது, அல்லது ஒரு மனைவி ஒரு கணவனை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது மற்ற உறவுகளுக்கு தங்கள் வாழ்க்கையில என்ன இடம் கொடுக்க வேண்டும்? உதாரணமாக தங்கள் பெற்றோரோடு தங்களுக்கு உள்ள உறவு, தங்கள் சொந்த அண்ணன் தம்பிமார் அக்கா தங்கச்சிமாரோடு தங்களுக்கு உள்ள உறவு, தங்கள் நண்பர்களோடு உள்ள உறவு, தங்கள் அலுவலகத்திலே தங்களோடு வேலை செய்கிறவர்களோடு உள்ள உறவு, மற்ற
உறவுகள் இவற்றுக்கு என்ன இடம் கொடுக்க வேண்டும்? இதை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது? அநேக முறை வேதத்தின் போதனையை ஏற்றுக்கொள்ளாததினாலே மற்ற உறவுகள் உள்ளே நுழைந்து திருமண உறவை பாதித்து விடுகின்றன. ஒரு கணவன் தன்னுடைய பெற்றோரை தன் மனைவியை விட அதிகமாக நேசித்து அவர்களுக்கு தன் வாழ்க்கையிலே பிரதானமான இடம் கொடுக்கும் பொழுது குடும்ப வாழ்வின் அமைதி பாதிக்கப்படுகிறது. அவ்விதமாகவே ஒரு மனைவி தன் பெற்றோருக்கு அதிகமான இடத்தை கொடுக்கும் பொழுது திருமண உறவு பாதிக்கப்படுகிறது. இன்றைக்கு எத்தனையோ திருமண உறவுகள் முறிக்கப்படுவதற்கு இது ஒரு காரணமாயிருக்கிறது. குடும்ப வாழ்வின் அமைதி கெடுவதற்கு இது ஒரு காரணமாயிருக்கிறது. என் பெற்றோரை அவள் கனம் பண்ணவில்லை, அவமதிக்கிறாள், அவர்களுக்கு என் வீட்டிலே இடமில்லை, ஆகினாலே இவள் எனக்கு வேண்டாம் என்று கூறி மனைவியை ஒதுக்கிவிட கணவன்மார் ஆயத்தமாகிறார்கள். அப்படியே கணவன்மாரை விட்டு பிரிந்து வாழ மனைவிமார் ஆயத்தமாகிறார்கள். திருமறை என்ன போதிக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நாலு இடங்களிலே இதை பற்றி வேதம் பேசுகிறது. ஆதியாகமம் 2:24 ஆதி மனிதனுக்கு வாழ்க்கை துணைவியை உருவாக்கி கொண்டு வந்த தேவன் சொன்ன வார்த்தைகள். 24 புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஒரு கணவன் திருமணமான பிறகு தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்று தெளிவாய் வேதம் போதிக்கிறது. அப்படியானால் தன் தகப்பனையும் தாயையும் அவன் கவனிக்க கூடாது, அவர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது, அவர்களை ஆதரிக்க கூடாது என்று அர்த்தமா? இல்லை. நம்முடைய பண்பாட்டின்படி பெற்றோரை கவனிக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு, ஆகினாலே அவ்விதம் நாம் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயத்துல உன்னுடைய குடும்ப வாழ்விலே உன் பெற்றோர் குறுக்கிடக் கூடாது. கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்த வேண்டியது குடும்பம். உன் குடும்பத்தை உன் பெற்றோர் நடத்தக்கூடாது. அவர்களுடைய தீர்மானங்கள் அல்ல, தெரிந்தெடுப்புகள் அல்ல, நீங்கள் இருவருமாக சேர்ந்து தீர்மானம் செய்ய வேண்டும், தெரிந்தெடுக்க வேண்டும். பெற்றோரை கலந்து ஆலோசிக்கலாமே ஒழிய அவர்கள் உன் குடும்ப வாழ்விலே குறுக்கிடுவதற்கு அனுமதிக்க கூடாது. ஒரே வீட்டிலே பெற்றோர் தங்கியிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் திருமண வாழ்விலே ஈடுபடக் கூடாது. இது வேதம் கற்றுத்தரும் போதனை. இதை நாம் பின்பற்றும் பொழுது குடும்ப வாழ்விலே அமைதி இருக்கும். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான சத்தியங்களை எங்களுக்கு நீர் உம்முடைய வசனத்திலே தருகிறீர் சுவாமி. அதை நாங்கள் கவனிக்காமல் போனதுதான் எங்கள் வாழ்க்கையில ஏற்படும் பிரச்சனைகளுக்கு காரணம். இதை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்கள் குடும்ப வாழ்வில என்னென்ன உறவுகள் எந்தெந்த இடங்களிலே வைக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும், அதற்கான கீழ்ப்படிதலை தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.